முருகப் பெருமான் ரொம்ப முக்கியமான கடவுள். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அவரை பார்க்கலாம். கோயில்கள் அவருடைய கதைகள் சாக்சங்க எல்லாம் கொண்டாடப்படுது. முருகன், கார்த்திகேயன், ஸ்கந்தன் இப்படி நிறைய பேரில் அவரை சூப்பிடுவாங்க. அவர் ஒரு வீர கடவுள், பலசாலி, நல்ல தைரியசாலி. அதே மாதிரி அன்பு, அழகு, ஞானத்துக்கு கடவுளும் சூடு. தமிழ் மக்கள் அவரை காப்பாளரா, வழிகாட்டியா பார்க்குறாங்க. முருகனோட பிறப்புக்குதை மாயம் நிறைஞ்சது. சிவபெருமானோட ஒளியில இருந்து அவர் பிறந்தார். அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, தீமையை அழிக்கணும். 6 நட்சத்திரங்கள் அவரை வளர்த்து அவருக்கு அதிக சக்தியை கொடுச்சுது. சூரபத்மங்கிற ஒரு அசுரனை முருகன் வெற்றி கொண்ட கதையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அசுரன் ரொம்ப பலசாலி. ஆனா முருகன் அதை விட பலசாலி. அவர் தன்னோட வேலை என்ன கோரை குண்டு அந்த போர்ல ஜெயிச்சார். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடப்போராட்டத்தை இந்த கதை நமக்கு சொல்லித்தருது. தமிழ் மக்கள் நிறைய விழாக்களை முருகப் பெருமான கொண்டாடுறாங்க. தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது. தங்கள் பக்தியை காட்ட மக்கள் காவடி எடுத்து அங்கு பிரதட்சணம் பண்ணுவாங்க. பால்குடம் எடுத்து முருகனுக்கு காணிக்கையா செலுத்துவாங்க. ஸ்கந்த சஷ்டி இன்னொரு முக்கியமான விழா. தீமை மேல நல்லது ஜெயிச்சதை இந்த விழாவில் கொண்டாடுறோம். 6 நாள் விரதம் இருந்து முருகப் பெருமான வேண்டிக்கிட்டு 6 நாள் அவர் ஜெயத்தை கொண்டாடுவாங்க. முருகப் பெருமான் தமிழ் மக்களுக்கு வெறும் கடவுள் இல்லை. அவர் நம்ம கலாச்சாரத்தோடு, நம்ம அடையாளத்தோடு ஒரு அங்கம். அவருடைய கதைகள் வாழ்க்கையில நிறைய முக்கியமான பாடங்களை கத்துத்தருது. தைரியம், அன்பு, நல்லது ஜெயிக்கும்னு அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பழங்காலத்தில் இருந்து இன்னக்கு வரைக்கும் முருகன் நம்ம மனசுல இருக்கார். வீடுகளையும் கோயில்களையும் அவருடைய கதைகள் சொல்லப்படுது. முருபெருமாக்கும் லட்சியம் உத்வேகத்தையும் தற்று சாட்சி எப்பவும் தமிழில் தங்குவதை முருகப் பெருமான் இருப்பாய்.